விவசாயத்தை நேசிக்கும் அனைத்துள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற ப்ராப்பர்ட்டி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. நீங்க குறைஞ்ச முதலீட்டுல கேரளால வந்து ஒரு எஸ்டேட் வாங்கணும், அதாவது சொந்தமா கிடையாதுங்க, நான் என்னன்னு சொல்றேன், கேரளால வாங்கி விவசாயம் பண்ணி லாபம் எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு சூட்டபிளான ஒரு சூப்பரான இடத்த பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து எல்லா வசதியும் நிறைஞ்ச ஒரு இடங்க, அதுவும் பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி, எல்லாமே லாபம். சப்போஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த வாங்குறோம், வேலை செய்யலைன்னா கூட உங்களுக்கு 8 வருஷத்துல என்ன ஆகுதுன்னா பணம் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போறோம். நம்ம ஊர்ல ஒத்திக்கின்னு சொல்லுவோம், ஒத்திக்கு போகியத்துக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது என்ன பண்ணுவோம்னா ஒரு வீடை வந்து ஒரு 3 வருஷத்துக்கு லீஸ் எடுப்போம், அதை எடுத்துட்டு நம்ம வந்து குடியிருப்போம், கடைசி 3 வருஷம் கழிச்சு அந்த பணத்தை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தாங்க இது 1 ஏக்கர் உள்ள ஒரு அளவு உள்ள காடு, ஏலக்காய் தோட்டம், அதுல வீடு உங்களுக்கு 3 பெட்ரூம் உள்ள வீடு இருக்கு, தோட்டம் இருக்கு, தண்ணி இருக்கு, கரண்ட் இருக்கு, எந்த பிரச்சனையுமே கிடையாது. அந்த 1 ஏக்கர் தோட்டத்தை வாங்கி நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா உங்களால மினிமம் வருஷத்துக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் வருமானம் எடுக்க முடியுங்க. ஸோ எல்லாம் செலவு போயிருக்கு, இல்லை நீங்க வந்து தங்கி வேலை பார்க்க போறீங்க அப்படின்னா உங்களால 3 லட்சம் ரூபாய் லாபமே பண்ண முடியாது. 2 லட்சம் ரூபாய் நீங்க வந்து முதலீடு பண்ணி வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா உங்களால 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லாபமே கிடைச்சிரும். ஸோ அது மீதி வந்து அந்த 1.5 லட்சம் ரூபான்றது வெளியில வேலை பார்க்குறாங்களா அவங்களுக்கு கொடுக்கணும், 1.5 லட்சம் ரூபாய் நீங்க உங்களுக்கு சம்பளம். ஸோ பாருங்க 2 லட்சம் ரூபாய் லாபம், 2 லட்சம் ரூபாய் லாபம் தரக்கூடிய ஒரு இடத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது கரெக்டா அமைஞ்சிருக்க இடம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் நிறைய பதிவு பண்ணியிருப்பேன், நம்ம தோட்டம் இருக்கிறது வந்து கொச்சரை அப்படின்னு சொல்லி, கொச்சரை சிட்டியில ஏதாங்க அமைஞ்சிருக்கு, அதாவது தமிழ்நாட்டில் கம்பம் வரும், கம்பத்துல இருந்து கம்பமேட்டு வரும், கம்பமேட்டுல இருந்து கொச்சரை அப்படின்ற பகுதிக்கு வந்தோம். கிட்டத்தட்ட நியர்பை ஒரு 20 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில இருந்து இங்க வர்றதுக்கு 20 கிலோமீட்டர் ஆகுங்க. கொச்சரை சிட்டி நம்ம பஸ் போற ரோட்டு மேலேயே தாங்க இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது ஒன்று 3 ஏக்கர் பரப்பளவு உள்ள வீடு, அவங்க என்ன பண்றாங்கன்னா பண தேவைக்காக 1 ஏக்கர் பிரிச்சு கொடுக்குறாங்க. 1 ஏக்கர் மட்டும் கிடையாதுங்க, 1.5 ஏக்கர் கூட நம்ம வாங்கிக்கலாம், எனக்கு அதிகமா தேவைப்படுது அப்படின்னா வாங்கிக்கலாம். இவங்க 1 ஏக்கருக்கு எதிர்பார்க்கறது வந்து 15 லட்சம் ரூபாய். ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இடம் சூப்பரா இருக்கறனால நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க பாக்குறப்போ ஒருத்தவங்க அட்வான்ஸ் கொடுத்தாங்க, பட் ஆனா என்னன்னா அது வந்து முடியல. நம்ம 15 லட்சம் ரூபாய் நாங்க சொல்றோம், ஆனா நெகோசியேஷன் தாங்க, இன்னும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 13, 13.5, 14 அந்த ரேஞ்சில வந்து நம்ம முடிக்கலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் அதிகமா வேணும், ஒரு 1.5 ஏக்கர் 1.75 ஏக்கர் வேணும், 1.5 ஏக்கர் வேணும்னா கூட நம்ம என்ன பண்ணோம்னா 1.5 ஏக்கர் வாங்கிக்கலாம். ஒரு 20 லட்சம் ரூபாய் பட்ஜெட், ஸோ நம்ம 20 லட்சம் ரூபாய் முதலீடு பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 7 லிருந்து 8 வருஷம் வந்து எழுதிக்குவாங்க, அதாவது நம்ம லீஸுக்கு எடுத்துக்கலாம். 8 வருஷம் முடிஞ்சோடனே உங்களுக்கு நீங்க கொடுத்த பணத்தை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இடையில நம்ம என்ன பண்ணலாம், வேலை பார்த்து வருமானம் எடுக்கிறதாங்க. இப்போ நீங்க 1.5 ஏக்கர் கரெக்டா எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களால சாலிடா 10 லட்சம் ரூபாய் ஈஸியா வந்து வருமானம் எடுத்துட முடியுங்க. எல்லாம் 5 லட்சம் ரூபாய் செலவு போனாலும் 5 லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு லாபமும் தரக்கூடிய ஒரு காடு. ஏன்னா ஏழை செடியும் அவ்வளவு நல்லா இருக்கு, தண்ணி பாத்தீங்கன்னா 2 குளக்கிணறு குளம் குத்தி வச்சிருக்காங்க, 1 குளம் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க, எல்லாமே ஒரு சூப்பரா இருக்கு. அதே மாதிரி இந்த ரேட்டுக்கும் கிடைக்குமா அப்படின்னா ரொம்ப ஒரு யோசனையா தான் இருக்கும். எல்லாமே ஒரு சூப்பரா இருக்கு, உங்களுக்கு தேவை யாருக்காவது உபயோகப்படுத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட நம்பர் வந்து நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன், ஓ ஃபர்தரா இதை எப்படி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கான்டெக்ட் பண்ணலாம். கேரளாவில் இது மாதிரி நிறைய இடம் வந்து கிடைக்கிறது அபூர்வங்க, ஆனாலும் விற்பனைக்கு வந்து நிறைய கிடைக்குது. பட் இந்த மாதிரி ஒரு லீஸுக்கு வந்து இவ்வளவு லோ பட்ஜெட்ல கரெக்டாக ப்ராப்பராக கிடைக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். மேலும் இந்த உங்களுக்கு வேற எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வித்தியாசமான ப்ராப்பர்ட்டியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.